மத்தேயு அதிகாரம் 8 வசனம் 18 ஆரம்பத்திலிருந்து 34 வரைக்கும். பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருப்பதை பார்த்து ஆறாம் கரைக்கு போங்க சொன்னார். சரியா, இப்பொழுது ஒரு ஒருத்தர் வந்து சொன்னார், இங்கே அப்படிங்களா, நீங்கள் எங்கே போனாலும் நானும் உங்கள் கூடவே வருவேன். நறுக்கி வள உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ ஏசுக்கோ தலை சைக்க இடம் இல்லை. அடுத்து இறந்துட்டாங்க, அவரை நான் டக்கம் பண்ணிட்டு உங்க பின்னாடி வரேன். சொல்றாரு, வேண்டாம், மறுத்துங்க, இப்போ மறுத்தவரை அடக்கம் பண்ணிக்கிடுவாங்க, நீ ஏன் பின்னாடி வா சொல்கிறார். அவன் வரேன் சொல்கிறான், வேண்டான்னு சொல்கிறார். இவன் நான் போயிட்டு பிந்தி வரேன் சொல்கிறான், இப்பமே வா சொல்கிறார். என்ன வேத விருப்பம் ஒவ்வொரு வேறு வேறையாக இருக்கும். ஆறு மேலே என்ன விருப்பம் தேவன் வைத்திருக்கிறங்கிறத அறியணும். சரியா, உடனே இவங்க ஏசு படகில் ஏறி மக்களாம் அடுத்தடுத்து போகிறாங்க. ஏசு சிஷரையும் படகில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. தண்ணியில் போயிட்டு இருக்கும்போது ஏசு படகுள்ளே சிஷர்கள்லாம் இருக்காங்க. காத்து பயங்கர மாதிரி தண்ணி கொந்தளிக்கி பயந்து ஓடிப்பேன் இயேசுவே எழுப்புறாங்க. இயேசுவே இயேசுவே நாங்கள் பயமாக இருக்கு, காத்து போகிறோம், எங்களை சிங்கன்னு உங்களுக்கு பயம் இருக்குது, விசுவாசம் இல்லை, ஆனால் இயேசு நம்மளை ரட்சிக்க முடியும் தெரியுது. எங்களை ரட்சிங்கன்னு சொன்னாங்க. ஏசு ரட்சி பார்த்து அத்தட்டுறாங்க, விசுவாசம் இல்லையா, அற்ப விசுவாசிகளே ஏன் இப்படி இருக்கீங்க. திரும்பி பார்த்து காற்றா அத்தட்டுறார், காத்தை கடலை தட்டும் தட்டப்படாத சும்மா இரு சொன்ன உடனே காற்றும் கடலும் அவர் சொல்றதுக்கு கீழ்படியுது, அமைதியாயிடுச்சு. எல்லாரும் பார்க்குறாங்க, இவர் சொன்னா காற்று கீழ்படியுதே, அப்படியே நினைச்சு பார்க்குறாங்க. அப்படியே வந்து ரெண்டாள் ரொம்ப மனுஷர்லாம் வர பயப்படுவாங்க, ஏன் ரெண்டு பேரும் கூட்டோரெல்லாம் இருப்பாங்க, மனுஷன் இருக்கிற இடத்துக்கிட்ட வரவே மாட்டாங்க. ஏசு ஏசு வரத தூரத்தில் ரெண்டு உள்ள இருக்கிற மனுஷன் ரெண்டு பேரும் பார்த்துட்டு தேவகுமாரனே தேவனே குமாரன் தெரியும் அப்படி சொல்லி கத்து, குமாரனே
இல்லை போன்னு நீங்கள் கட்டளையிடுங்க. சொல்லுங்க, ஏன் இவன் மனுஷனுக்குள்ளே இருக்கான், இவனை வெளியே என்ன அலையணும் அப்படின்ட்டு பண்டிகைக்குள்ள நாங்கள் போகிறோம். சொன்னே இவனுக்கு உள்ள பார்த்து தான் சொல்கிறாங்க பாரு. போங்க சொன்னார் உடனே. அதற்குள்ளே இருந்த கடுமையான பிசாசு வெளியேறி பன்றிகளுக்குள்ளே போன உடனே பன்றிகளாக நல்லா கழிச்சு மேலே மேட்டில் அலும் கீழே விழுந்து பன்றிகளாக சுற்றி போயிடுச்சு. தண்ணியில் விழுந்து பண்டிகெல்லாம் செஞ்சிட்டு பண்டிய மேய்க்கிற வாழ்க்கை பார்த்துட்டு இருந்து ஆறு மர பயப்படும் தூரமாக வெளியேறான். ரெண்டு பேரும் சுகமாயிட்டாங்க. இங்கே வந்து உளுந்து எல்லாம் செத்து போயிட்டு அவ்வளத்தை நேரமாக ஓடி போய் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. எல்லாரும் மக்கள்லாம் வந்து ப்ளீஸ் வீட்டில் இருக்க வேண்டாம் போங்க போங்க சொல்கிறாங்க. வேண்டாம் போங்க சொல்கிறாங்க. ஏன்னா முன்னால் படம் இருக்கும்போது புயல் தண்ணி கொந்தளிக்கிறது. ஏன்னா இதுக்கு முடிஞ்சு இருந்து எங்கே நான் பிசஸ் சந்திக்கப்படுறார் உன்னால் எல்லாரும் அமைத்துறதுக்கு பிசஸுடைய சஞ்சனை வந்தால் பிசஸை துடிச்சிடுவாங்க. அது முன்னாடியே அமைத்துறதுக்காக தண்ணி காத்து பிசஸ்கிட்டி சாமி அடுத்து சசிச்சிருந்து வண்டி அது முடிச்சு தரப்பி சசி போயிட்டு போய்ட்டு மக்கள் பயந்து பன்றி தூண்டோட கூட்டம் கூட்டம் கூட்டமாக அவங்க வச்சிருப்பாங்க. குழம்பும் உளுந்து செத்து போட்டுனே நட்டம் நட்டம் இருக்க வண்ணம் போங்க போங்க சொல்கிறேன்.